அப்பா என் வாழ்க்கையில நான் என்ன தேடிட்டு இருந்தனோ என் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் பட்டிருந்தனோ இன்னைக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு நான் பிசினஸ் பண்றேன்னு சொல்லி போவாரு உள்ள ஒருத்தர் இருப்பாரு ஏன் நாளைக்கு பாத்திரம் இருக்கா இல்லையா கண்டிப்பா எஸ் எஸ் இந்த மாதிரி ரெண்டு பேரா நீங்க வாழ்ந்தீங்கன்னா நம்மளால பெருசா ஜெயிக்க முடியாது கிட்டத்தட்ட உலகம் உருவானதுல இருந்து எத்தனை வருடங்கள் எத்தனை தலைமுறை நம்ம தாண்டி இருக்கோம் உலகம் உருவானது வந்து எத்தனையோ தலைமுறை நம்ம தாண்டி இருக்குமா நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கணும் அது காரணம் என்னன்னா ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு நபருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்தி இருந்தாங்கன்னா லைக் வந்து ரஜினிக்கு முன்னாடி தலைமுறை தலைமுறையா வாழ்ந்தாங்க ஆனா ரஜினிக்கு வாய்ப்பு கிடைச்சி பயன்படுத்தினா இன்னைக்கு அவங்க குடும்பமே வேற லெவல்ல மாறிடுச்சா அதே மாதிரிதான் ஒரு ஒரு விஷயமும் அதே மாதிரிதான் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க ஜென்ரேஷனை மாத்தவும் முடியும் இல்ல இந்த வாய்ப்பை இன்னைக்கு மோட்டிவேட் ஆயிட்டு போயிட்டு படிக்கல இருக்கணும்னா உள்ள இருக்கவன் இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு கேட்டு சும்மா விடவும் முடியும் நீங்க தான் முடிய போன கரெக்டா 2018ல இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு இந்த வாய்ப்பை என் வாழ்க்கையா பார்த்தேன் இன்னைக்கு இந்த வாழ்க்கை என் வாழ்க்கையை மாத்திருக்கு கிளியரா ஸோ கிட்டத்தட்ட போன வருடங்கள் என்ன பார்த்துட்டு யாரு போன வருஷம் பார்த்துட்டு யாரு இந்த மீட்டிங் யார் பண்ணுவா நான் பண்ணுவேன் நீ மீட்டிங் எல்லாம் பண்றது கிடையாது இந்த மாதிரி 10 இடத்துல மீட்டிங் நடக்குது ஜஸ்ட் சீஃப் கெஸ்டா மட்டும் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு இன்கம் லைஃப்ல ஒரு 3 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் வருமானு கேட்டா வேற எங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது இங்க கிடைக்கும் பட் ஆனா நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரியாம கேட்டதை மட்டும் வச்சு இந்த பிசினஸ் உங்களால பெருசா பண்ண முடியாது உணரணும் நான் உணர்ந்தேன் உலகத்திலே வெளியே கிடைக்காத வாய்ப்பு ஆக்சஸ் இருக்குன்னு உணர்ந்ததுனால தான் இன்னைக்கு ஆக்சஸ்ல பிரம்மாண்டமா என்னோட சக்சஸ் இருக்கு அப்ப உங்களுக்கும் கஷ்டம் இருக்கா இல்ல யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கா ஆக்சஸ்ல பணம் இருக்கு சரியா இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க தான் பிரிட்ஜ் மாதிரி இது கஷ்டம் இது பணம் நடுவுல பிரிட்ஜ் நீங்க தான் இதை உணர்ந்துட்டீங்கன்னா கனெக்ட் ஆகி இங்க இருக்க பணம் உங்க கஷ்டத்தை சால்வ் பண்றோம் உங்களுக்கு இது உணரலன்னா இது கேப்பா தான் இருக்கும் கஷ்டம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சஸ்ல பணம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்ப இதை என்ன பண்ண